நம்ம எல்லாத்துக்குள்ளேயுமே ஒரு குணம் இருக்குங்க. அது ஒரு தனி சிறப்பான குணம்னு கூட சொல்லலாம். ஒரு ஆள் பிரம்மாண்டமாக ஒரு மிகப்பெரிய விஷயத்தை பண்ணியிருப்பார். அவர்கிட்ட போய் லேசாக என்ன பண்ணியிருக்க, இல்லை இதை மாற்றிக்கலாம் தெரியுமா, இது இப்படி செஞ்சுக்கலாம் தெரியுமா அப்படின்னு சொல்லுவார். ஆனால் அதே ஆள்கிட்ட போய் எங்கே இதை கொஞ்சம் மாற்றுங்களேன், இதை கொஞ்சம் திருத்துங்களேன் பார்ப்போம் அப்படின்னு சொன்னி வச்சுக்கோங்களேன், அதாவது நான் என்ன சொல்ல வந்தேன்னா அப்படின்னு சொல்லி மல்லிப்பட்டு கிளம்பிடுவாங்க. இப்படி தவறை சொல்கிறது ஈஸி, ஆனால் அதை திருத்தி மறுபடியும் பழைய நிலைக்கு கொண்டு வந்து ஒரு புது விஷயமாக கொண்டு வரது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. அதை யாரும் நிறைய பேர் செய்கிறதில்லை. அப்படி நான் ஒரு கதையை பற்றி படித்தேன். அந்த கதையும் இது ஒப்பிட்டு ரொம்ப மிகப்பெரிய ஒரு உண்மையை எனக்கு தெரிவிச்சிது. அதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னா ஒரு கதை சொல்லட்டா சார் அப்படின்னு எபிசோட் 2 இன்றைக்கி நான் போடுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இணையத்தின் வழி இணைந்திருக்கும் உங்களுக்கு ஏஆர் வணக்கங்கள். அது என்ன கதை அப்படின்னா, ஒரு பையன், அந்த பையனுக்கு ஓவியனாலே உயிர், படம் வரையணும்னு நினச்சிட்டாலே அவனுக்கு ஒரு புத்துணர்ச்சி வரும், ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் வரும். அப்படிப்பட்ட அந்த பையன் அடிக்கடி ஓவியங்களை வரைவான். ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஓவியத்தை ஒரு நாள் அவன் வரைகிறான். வரைஞ்சிட்டு அந்த ஓவியத்தை கொண்டு போய் தன்னுடைய ஆசிரியத்தை காமிக்கிறான். ஆனால் காமிக்கும்போதே அவனுக்கு ஒரு பயம் இருக்குது. ஆனால் அந்த ஓவியம் மிக அழகாக இருக்குது அப்படின்னு அந்த ஆசிரியருக்கும் தெரியும், அவனுக்கும் தெரியும். இருந்தாலும் அவனுக்கு ஒரு சின்ன பயம் இருக்குது. உடனே அவர்கிட்ட ஆசிரியர்கிட்ட அவன் கேட்குறான், ஐயா இது ஏதாவது தப்பு இருந்தால் நீங்கள் சொல்லுங்க ஐயா அப்படின்னு. அப்போ அந்த ஆசிரியர் சொல்கிறாரு, நான் சொல்லலை, நீ மக்கள்கிட்டே போய் கேளு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே அந்த பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, மக்கள் அதிகமாக கூடுற இடத்துல அந்த படத்தை கொண்டு போய் வச்சு கீழே இதில் ஏதாவது தவறு இருந்தால் சுட்டி காட்டுங்க, ஒரு வட்டம் எடுங்க அந்த இடத்துல அப்படின்னு சொல்லி எழுதிட்டு வந்துடுறான். காலையில் 9 வைக்கிறான், ராத்திரி 9 ஆகுது, போய் அந்த படத்தை பார்க்குறான். அவன் படம் வரைஞ்சக்கான அடையாளத்தையே காணும், மொத்தமாக வட்டம் வட்டமாக தான் இருக்குது. ஓ ஐயோ இவ்வளோ தப்பு இந்த படத்தில் இருக்குதே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தோடு திரும்பி ஆசிரியர்கிட்ட அடுத்த நாள் காலையில் போய் கேட்குறான், ஐயா நான் இப்படி படம் வரைஞ்ச உடனே கொடுத்தேன், நீங்கள் இப்படி வந்து சொன்னீங்க, நான் இதை வந்து இந்த மாதிரி செய்யலான்னு சொல்லி ஊர் மக்கள்கிட்ட போய் கேட்டேன், அவங்க இந்த மாதிரி சொல்லியிருக்காங்கய்யா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கியா, நான் இவ்வளோ அசிங்கமான படத்தை வரைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே வந்து மனம் வருந்திக்கிறான். அப்போ அந்த ஆசிரியர் இன்னொரு ஒரு விஷயத்தை சொல்கிறாரு, சரி இதே மாதிரி இன்னொரு படத்தை நீ வரைஞ்சி கொண்டு வா, அந்த படத்தில் நான் ஒரு சில விஷயங்களை எழுதுகிறேன், அதுக்கப்புறம் இந்த படத்தில் எத்தனை தவறுகள் இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம் வா அப்படின்னோடனே அந்த இன்னொரு படத்தை அதே மாதிரி வரைஞ்சி அந்த பையன் எட்டு வர்றான். கொண்டு போய் பழையபடி மக்கள் கூடுற இடத்துல வைக்கிறாங்க. அங்கே வச்சோடனே அது கீழே அந்த ஆசிரியர் எழுதுகிறாரு, இந்த படத்தில் ஏதேனும் தவறு இருந்தால் அதை சுட்டி காட்டி திருத்தி விட்டு செல்லுங்கள் அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. அடுத்த நாள் போய் பார்க்கலான்னு சொல்லி அந்த ஆசிரியர் சொல்கிறாரு, சரி அப்படின்னு சொல்லி இவனும் ஒரு நாள் வெயிட் பண்ணி அடுத்த நாள் காலையில் அந்த ஆசிரியரோட இவனும் சேர்ந்து போகிறான். அங்கே போய் பார்த்தா மிகப்பெரிய ஆச்சரியம் காத்துருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு வட்டம் கூட இல்லை, ஒரு தப்பு கூட அந்த ஓவியத்தில் இல்லை. உடனே அந்த பையன் கேட்குறேன், இதே படத்தை தான் நேற்று நான் வச்சுருந்தேன், ஆனால் வேறு வாக்கியங்கள் கீழே எழுதியிருந்தேன், ஏகப்பட்ட வட்டங்கள் இருந்தது, ஆனால் இன்றைக்கி ஒரு வட்டம் கூட இல்லையே, ஏன் ஐயா ஏன் என்ன என்ன காரணத்துக்காக வட்டம் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ அந்த ஐயா சொல்கிறாரு, தம்பி இந்த உலகத்தில் எல்லாரும் தப்பை சுட்டி காட்ட சொன்னால் உடனே சுட்டி காட்டுவாங்க, ஆனால் அது திருத்துறதுக்கு ஒரு சிலர்களை தவிர நிறைய பேர் அதுக்கான வழிகளை சொல்ல மாட்டாங்க, இதை ஒரு கலையாக நினச்சி நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இதனால தான் பல திறமைகள் இன்றைக்கி வெளியே வராமல் இருக்குது அப்படின்னு. நான் இதுலேருந்து இந்த கதையிலேருந்து என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, நம்ம லைஃப்பில் நிறைய வெற்றிகளை செஞ்சவங்களையும் பார்ப்போம், நிறைய தோல்விகள் செஞ்சவங்களும் பார்ப்போம். இப்படி இருக்கக்கூடிய காலத்தில் நம்ம எத்தனை பேர்கிட்ட நீ அப்படி பண்ணிருக்கலாம் இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் யார்கிட்ட எந்த தப்பை நம்ம சுட்டிக்காட்ட நினச்சாலும் அந்த தப்பை நம்மளால் திருத்த முடியும், அந்த தப்புக்கு சரியான பதில் இருக்குது, அதை மாற்ற முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை நம்மகிட்ட இருந்தால் மட்டும் மற்றவங்கள்ட்ட தப்பை சுட்டிக்காட்டி திருத்த நினைங்க, இல்லைன்னா அவங்கள பாராட்டி அடுத்த கட்டத்தில் அவங்கள முன்னேற்றதுக்கான வழியை பாருங்கள். நன்றிகளுடன் ஏஆர்.